டைல்ஸ் வாங்கிட்டு வர சொன்னான். சரி போகலான்னு பார்த்துட்டு நாம்பளும் ரெண்டும் போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்குற இடம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டணும் பார்த்தேன், 12 நிமிஷம் காட்டுது லொக்கேஷனு. போய் பார்த்தா தான் சொல்ல முடியாது எங்கேன்னு போகுது. பார்ப்போம், போய் டைல்ஸ் ஷோரூம் எப்படி பார்த்துங்க வீட்டில் வேலை நான் செஞ்சுருக்கேன். போயிட்டு பார்த்துட்டு இந்த ஒத்த டைல்ஸ் வாங்குறது இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு பாருங்களேன். முடியலை, இது வரைக்கும் 4-5 கடை இறங்கிட்டோம். இருந்தும் இப்போ இது வாங்குறதுக்காக ஃபாயில தாண்டி போயிட்டுருக்குறோம். என்ன பண்ணுறது, நம்ம வச்சுருக்காங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போயிட்டு இது வாங்கிட்டு தான் வரணும்ட்டு டைம்ஸ் ஏறி ரொம்ப அதிகமாக தானே இருக்கிறோம் சொல்லி போயிட்டுருக்குறோம். மற்றபடி எதுவும் இல்லை. சவுதிக்கு போயிட்டு இருக்குது புரியுதுங்களா. இங்கிருந்து கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் சவுதி பார்டரு ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ தூரம்லாம் போகிறது கிடையாது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டு இந்த டைல்ஸை வாங்கிட்டு வந்துடுவோம் சரிங்களா. ஒரு டைல்ஸ் வாங்க இவ்வளோ தூரம் போகணும்னு இவ்வளோ தூரம் போய் தான் ஆகணும். ஏன்னா இங்கே பெட்ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்கிறேன். ரூட்டை மறந்து இப்போ வேறு ரூட்டில் போயிட்டுருக்குறோங்க. கடைசியாக வந்துட்டு அந்த ரூட்டை பிடிச்சி போயிட்டுருக்குறோம். ஒரு வழியாக அந்த ரோட்டிலேருந்து வந்துக்கிட்டோம். எத்தனை சிக்கலுங்க சேச்சேன். ஆனால் ஒன்று வருதுங்க, சவுதியை விட கம்பேர் பண்ணாக்கா சிக்னல் ரூல்ஸ் வந்துட்டு இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் போயிட்டில். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டு ஃபோனு ஃபோனை நமக்கு வந்துட்டு எங்கள் சவுதியில் ரியாத்தில் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ரியாத்தில் மட்டும் இல்லை முக்கியமான நகரத்தில் இருக்குது. இப்போ எல்லா நேரத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இருந்த வரைக்கும் வந்துட்டு ஃபோனு யூஸ் பண்ண முடியாது. இப்படி இருந்துட்டு ரெகுலராக வந்துட்டு நம்ம சீட் பெல்ட் ரெகுலராக வந்துட்டு நம்ம ஃபோனை வந்துட்டு இப்படி வச்சு பேச முடியாது. அதே மாதிரி வந்துட்டு சீட் பெல்ட் இல்லாமல். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இங்கே சீட் பெல்ட் வந்துட்டு அதுக்குன்னு கேமராலாம் அங்கே இருக்குது. இங்கே சீட் பெல்ட்டுக்கு கேமரா இல்லை, ஃபோனுக்கு கேமரா இல்லை. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு சீட் பெல்ட் போட்டாகணும். அதே மாதிரி ஃபோனை வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. பட் ஆனால் இங்கே வந்து போலீஸ் பார்த்தாக்க கம்பல்சரி வந்துட்டு ஃபைன் அடிக்கிறாங்க. சீட் பெல்ட் போடலாம் சரி, ஃபோன் பேசிட்டு போனாலும் சரி, கம்பல்சரி வந்துட்டு ஃபைன் அடிக்கிறாங்க. அது எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு உங்களை பின்னாடி சொல்கிறேன். வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம நான் சொல்கிறேன் இவ்வளோ காஸ்ட் அப்படின்ட்டு. ஒரு வழியாக நம்ம வந்துட்டு டைல்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், போயிடும்னு நம்புகிறேன். டைல்ஸ் இருக்கிற இடம் எப்பப்பாப்பா பாப்பாப்பா. ஒரு டைல்ஸ் வாங்க எவ்வளவு சுத்த வேண்டியதாக இருக்குது. இதை பாருங்கள், எல்லாம் கம்பெனி பஸ்ஸு. கேஎன்பிசியில் வேலை செய்கிறவங்க எல்லாருடைய கம்பெனி பஸ்ஸு இங்கே தான் பார்த்துக்குங்க. ஏன்னா ஆப்போசிட் கம்பெனி இருக்குது, அப்படியே ஆப்போசிட் இங்கே ஃபுல்லாக ரூம்ஸ் தான் புரியுதுங்களா. என்னடா இது, சத்திய சோதனை
இடத்துக்கு வந்தாச்சு. இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் க்ளோசிங் என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்னன்ட்டு போய் இறங்கி பார்ப்போம். குவைட் நேஷ்னல் ஃபிளாக் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க, ஃபுல்லாக டைல்ஸ் தான். ஒரு டைல்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. சச்சா, அதாவது இது டைல்ஸ் கம்பெனிங்க, இது நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கா. வந்திருக்கிறது வந்து ஷோரூம்லாம் கிடையாது, டைல்ஸ் கம்பெனிக்கு டைரெக்டாக வந்துருக்கோம். வந்ததுக்கு டைல்ஸ் கிடைக்கல, கிழவன்ட்ட திட்டு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணுறது, ஏன் இவ்வளோ நேரமாக போகல வரல அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்தும் கூட டைல்ஸ் கிடைக்கல. பார்ப்போம் இதோடைய கண்டினியூ தொடர்பாக இல்லையான. ஓகே பாய், மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஓகே பாய்.